ஹாய், இன்றைக்கி இந்த பாண்டா ராக்கி தான் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நான் ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன் சர்க்கிள் ஷேப்பில். அதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் ஒரு ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் கலர் பேப்பர், பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் ரெண்டு பிளாக் கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே ஷேப் தான், ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸில் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இதுக்கு மேலே பின் சைடு நம்ம இப்படி வச்சு இந்த குட்டியாக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை ரெண்டு பக்கமும் இப்படி வச்சு ஒட்டிடலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஃபோம் ஷீட்டை பேக் சைடு திருப்பி மேலே இந்த மாதிரி காது மாதிரி ரெண்டு சைடும் இந்த பிளாக் கலர் பேப்பரை ஒட்டிடலாம். குட்டியான பீசஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஷேப்பில் பிளாக் கலரில் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் இங்கே ஓரத்தில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி இந்த ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபோம் ஷீட்டு, அதை இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்போ இந்த பிளாக் கலரில் இருக்க பாருங்கள், அதுக்கு மேலே இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஃபோம் ஷீட்டை இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்போ அதை அப்படியே பேக் சைடில் திருப்பி இன்னும் ரெண்டு பீஸ் இந்த மாதிரி பிளாக் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை கால் மாதிரி இங்கே ஒட்டிக்கலாம். பேக் சைடில் வச்சு, பேக் சைடில் காதும் காலும் பேக் சைடில் வச்சு ஓட்டுறோம், மீதி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரண்ட் பக்கம் தான் வச்சு ஓட்டுறோம். இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்போது நான் பிளாக் கலரில் ஸ்கெட்ச் பென் வச்சு நான் கண் மூக்கு வாயெலாம் வரைஞ்சிக்கிறேன். கண் மூக்கு வாய் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் வந்து பிளாக் கலர் உள்ளன் நூல் மூணு நூல் எடுத்திருக்கேன். இப்போ அதில் இங்கே இந்த முனையில் இப்படி வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி நாட் போட்டுட்டு இப்படி வச்சு டேப் போட்டு ஒட்டிடுறேன். அப்போ தான் அந்த நூல் அசையாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே பின்னிகிட்டே வந்துடலாம். நார்மலாக ஜட பின்னோம் பாருங்கள், அந்த மாதிரி மூணு நூல் வச்சு அப்படியே பின்னிகிட்டே வந்துடலாம். இது மாதிரி ஃபுல்லாக இந்த நூல் ஃபுல்லாக பின்னிக்கணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். நான் இது வரைக்கும் பின்னிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம முடி போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே கொஞ்சமாக இடம் விட்டு முடி போட்டோம் பாருங்கள், அது மாதிரி இந்த இடத்துல நம்ம முடி போட்டுட்டோம். இப்போ இந்த டேப் எடுத்துடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள் பாண்டா, அதோட பேக் சைடு திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பி இந்த நூலோட சென்டர் பார்த்து, சென்டர் பார்த்து இப்படி வச்சு ஒட்டிடலாம். இப்படி வச்சு ஒட்டி இப்போது இதே மாதிரி பிளாக் கலர் பேப்பரை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதையும் அப்படியே அந்த நூலுக்கு மேலே வச்சு ஒட்டிடலாம்.
இது மாதிரி பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன், பிளாக் பேப்பர் வச்சு ஒட்டிட்டேன். எக்ஸஸாக இங்கே வெளியில் தெரிஞ்சதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், பாண்டா ராக்கி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.